சூர்யாவுடைய ஜேபி மூவி சீன்ஸ் ஆஸ்கர் அகாடமியோடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையே இப்போ அப்லோடு பண்ணியிருக்காங்க. 12:48 வந்திருக்க இந்த வீடியோவில் ஜேபிம் படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் படத்துடைய டைரக்டர் தாசன் ஞானவேல் படத்தை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குறாரு. நான் நினைக்கிறேன் முதல் முறையாக இந்தியன் சினிமாவிலிருந்து ஒரு மூவி சீன்ஸ் ஆஸ்கருடைய யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்காங்கன்னா அது ஜேபிம் தான். இந்த வீடியோ சூர்யா ஃபேன்ஸையும் தாண்டி பல பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் எல்லாருக்குமே வர கேள்வி, அப்போது ஜேபிம் ஆஸ்காரில் நாமினேட் ஆகுமாங்கிறது தான். நானும் இந்த கேள்விக்கான பதிலுக்காக செக் பண்ணி பார்த்தேன், ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, இந்த ஆஸ்கார் யூடியூப் சேனல் அப்லோடு பண்ணப்பட்டிருக்க பல படங்கள் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகியிருக்கு. இதில் தான் சில படங்களுமே ஆஸ்காரும் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு பெரிய ஹோப்பே ஏற்பட்டிருக்கு ஜேபிம் ஆஸ்காரில் நாமினேட் ஆகும்னு. January 27 நாமினேஷனுக்கான வோட் ஸ்டார்ட் ஆகும். February 8 2022 நாமினேஷன் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. March 27 ஆஸ்கார் செராமணி நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜேபிம் நாமினேட் ஆகுமான்னு. ஜேபிம் படத்துடைய உண்மையான வெற்றின்னு நான் சொல்கிறது எது தெரியுமா? படத்துக்கு விருதே தரக்கூடாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ஆஸ்காருடைய யூடியூப் சேனல்லே அப்லோடு பண்ணியிருக்காங்கன்னா இதுவே ஜேபிம்க்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஜேபிம் ஆஸ்கர் அவார்டை வாங்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணு.